நம்ம தல அஜித் நடிச்ச ஆஞ்சநேய படத்தை பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பிஎஸ்ஓல ஆப்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பிஎஸ்ஓல ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கேப்ல கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டது லிப்சிங் ஏத்த மாதிரி. என்ன அர்பஜன் நம்ம நல்லா மேட்ச் பண்ணலாம். என்னங்கடா வரவும் பொருள் என்ன பார்த்து நான் அர்பஜன் ஆனே கேக்குறீங்க? நான் திருவள்ளுவர் தான். ஹர்பஜனுக்கு பேசுறோம், நம்ம வந்து ஷோ வந்து நம்ம பண்ணியா கொண்டு போறோம் இல்லாம சீரியஸான இன்னொரு விஷயம் வள்ளூருக்கு பேசுறோம். பிளாக்ஷிப் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராமதுரை. வாய்ஸ் ஆஃப் சினிமாவில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர் வராங்க. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் சாதிக்க போகிற பின்னணி குரல்களுக்கு சொந்தக்காரர்களான டப்பிங் ஆர்டிஸ்ட் மற்றும் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவர் வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு அங்கம் அப்படின்னே சொல்லலாம். பிஎஸ் வேல்யூவில் ரிலீஸ் ஆன திருவள்ளுவர் கன்சல்டன்சி சர்வீசஸில் முதல் முறையாக ஹர்பஜன் சிங் திருவள்ளுவராக நடித்ததில் அவருக்கு டப்பிங் கொடுத்து உயிர் கொடுத்தவர் தான் நம்ம கூட இருக்காரு. நான் அதை தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ரகு. வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வந்ததுக்கு. நாங்கள் இன்றைக்கி உங்களை செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் பிளாக்ஷிப்போட பிஎஸ் வேல்யூவில் திருவள்ளுவர் கன்சல்டன்சி சர்வீசஸ் ஸோ இப்போ யூடியூப்லேயும் ஒரு ஒரு எபிசோடு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு, ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ சின்சான் டைலாக் உங்களுடைய டைலாக் ஒன்று எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இப்போ திருவள்ளுவருடைய டைலாக்கும் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா? மகிழ்ச்சியான ஒரு தருணம், நல்ல ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ மூலமாக என்ட்ரு ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஹர்பஜனுக்கு வாய்ஸ் கொடுத்தது அமைஞ்ச விஷயம் தான், பிளான் கிடையாது. திடீர்னு பார்த்தா ஒரு கால் நம்ம சரத் கிட்ட இருந்து, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, திடீர்னு பார்த்தா அது மாதிரி ஹர்பஜனுக்கு பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஓகே வாய்ஸ் டெஸ்ட் மாதிரி போகிறோம், பார்த்தோன்னா ஓகே ஆயிடுச்சு பிரதர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து செட் ஆனதுக்கப்புறமா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாகவே. ஓகே திருவள்ளுவர் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் இருக்குன்னு போய் பார்க்கும்போது தெரிஞ்சது ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இங்க பாக்குறவங்களும் அப்படி நம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பாதி பேருக்கு வெளியில இருந்து பாக்குறவங்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாரு ஐடியா இல்லாம இருக்கலாம். இப்ப இந்த இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் போனீங்களா ஹர்பஜன் சிங் வாய்ஸ் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம், அப்பவே உங்களுக்கு திருவள்ளுவர்னு தெரியுமா இல்ல அவர் நார்மலா ஏதோ ஒரு கதை பார்த்து ஹர்பஜனுக்கு தான் டப்பிங் கொடுக்க போறோம்னு தெரியுமா? சொன்னாங்க திருவள்ளுவருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது அதில் வந்து நமக்கு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் திருவள்ளுவருக்கு பேசின, அதாவது ஹர்பஜன் சிங் திருவள்ளுவருக்கு நீங்கள் பேசின ஒரு சின்ன டைலாக்கை ஓகே லைட்டாக நடிச்சும் கட்ட போறீங்கன்னா நடிச்சு வர கட்ட. ஆமாம். ஸோ அந்த ஒரு மாசான டைலாக் இப்போ வந்து ப்ரொமோலாம் வேறு வந்துச்சு. ஓகே நான் திருவள்ளுவர் டைலாக்கு. ஸோ அதை நீங்கள் எங்களுக்கு ஏய் என்னடா எவனை கேட்டால் ஹர்பஜன் ஹர்பஜன் சொல்றீங்க, நான் திருவள்ளுவர்டா. அவருக்கு ஹர்பஜனுக்கு நல்ல வாய்ஸ், நல்ல டெப்தான வாய்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி பேசும்போது ரொம்ப வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இல்லை, முடிஞ்ச அளவுக்கு தமிழ் கம்ஃபர்டபுள் கொடுக்கணும் அவ்வளோதான். ஸோ அவர் எந்த அளவுக்கு பேசியிருந்தாரு தமிழ் பைலட்டில் பார்க்கும்? அது தமிழ் தானே எங்களுக்கு சுயநினை வருது. நிறைய சொல்ல தனியா அது டாக்லைன் மாதிரி அதுல இருந்தது. வேற ஒரு டைலாக் சொல்லுவாரேன், குறிப்பிட்டு கூறுவாயாக அப்படிங்கிற ஒரு டைலாக் சின்ன சின்ன, ஏன்னா வந்து நிறைய கேப் இருந்தது. அவர் வந்து லிப்ல அவருக்கு தமிழ் பழக்கமே இல்லை, அதுலயும் வள்ளுவரா நடிக்க வச்சதுக்கு அப்புறமா அவருக்கு எப்படி அவருக்கு தமிழ் பால் கொண்ட அன்பும் கரெக்டா இருக்கணும்,
குவாலிட்டி மாறிட கூடாதுன்ற மாதிரி. ஆனா அவருக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் பண்ணியிருந்தாரு. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடம் ஞாபகம் இருக்கா அவர் பேசின டைலாக் நீங்க விழுந்து விழுந்து சிரிச்சது டப்பிங்ல? தம்பி ஏற்கனவே தாமரையில கழுத்து வரைக்கும் சொன்னார். அது டக்குன்னு டிக் பண்ண சொன்னா டக்கு 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 டிக் பண்ணிட்டான். சினம் கொண்டாது சீனை அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா ஓபில ஓ பிளாக்ல வந்து ஒரு விகியோட டைலாக் வரும். அப்போ வந்து ஒரு டக்குன்னு கோவப்பட்ட உடனே இது சும்மா ஆட் பண்ணி விட்டாங்க. அதுல வந்துதான் அந்த சினம் கொண்டாது சீனாய் விடும். இயக்குனர் டியூட் விக்கி வந்து அவர் வந்து ஒரு கதாபாத்திரம் எழுதியிருப்பாரு, ஹர்பஜன் நடிக்கவும் வச்சாச்சு, வாய்ஸ் கொடுக்கவும் வந்தாச்சு. ஸோ வாய்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இந்த கேரக்டர் ஃபிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. இல்லை அவர் சொன்ன வார்த்தை ஏதாவது முதல்ல? இல்லை அவர் அவருக்கு நான் அவரை டப்பிங் அப்போ நான் மீட் பண்ணல, அவரை அவரை நான் சந்திக்கல. நம்ம டெஸ்ட் பேசும்போது நம்ம சரத் அவர் அண்ணா ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விக்கி ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃபைன் ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் மெயின் செட்டில் அவங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் வரணும். அது ஹாப்பின்னு கேள்விப்பட்டேன். ஓகே எனக்கு வந்து மைண்ட் பிளாக்லாம் போயிடுச்சு. அப்புறமா தான் லேட்டராக தான் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் அவரை அவுட்புட் பார்த்ததுக்கப்புறமா தான் நான் பார்த்தேன், மீட் பண்ணேன். இஸ் வெரி ஹாப்பி. அது எல்லாரும் டீம் வந்து ரொம்ப எடிட்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாட்டான்னு கேள்விப்பட்டேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு வந்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா இந்த டிசிஎஸ்ல எந்த டயலாக் எங்கே பேசும்போது உங்கள் சொன்ன பெஸ்ட் கமெண்ட்? அதாவது சினம் கொண்டால் சீனாய் விடுன்றது எல்லாருக்கும் நான் நிறைய கமெண்ட்ஸில் கூட பார்த்தேன். நிறைய பேர் அதான் நிறைய பேர் போட்டுருக்காங்க சினம் கொண்டால் சீனாய் விடும். இல்லை நிறைய பேர் டப்புன்னு ஷார்ட் டெம்பரா ஏதாவது அதுக்கு எதுவும் டேக்ல இருந்து மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வேற என்ன வேற எதுவும் லெவலில் இருக்கேன். நான் வந்து எபிசோட் வந்து இந்த பிஎஸ்கேல பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ மறுபடி யூடியூப்ல திடீர்னு பார்த்தேன். இப்போ இதோடைய ரீச் இன்னும் பயங்கரமா யா 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 கவனிச்சேன். ஸோ இந்த விஷயம் சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து கார்ட்டூனுக்கு நிறையா வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அதுக்காக உங்களை நீங்கள் கண்டிப்பாக தயார்படுத்திட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி அதுக்கான ஆடியன்ஸ் வேறு, அப்படியே வேறு. ஆமாம். பட் ஆனால் இப்போ வந்து நம்ம நம்மளுடைய ஆக்டருக்கு வந்து கொடுக்கறதும் வேறு, வேற ஒருத்தர் வராரு, அதுவும் திருவள்ளுவர்னு ஒரு கதாபாத்திரம் வருது. ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் இது காமெடியாக இருக்க போகுதா சீரியஸாக இருக்க போகுதா? நான் என்ன நினச்சிக்கிட்டேன், எனக்கு எப்படின்னா திருவள்ளுவர்ன்றது ஒரு ஒரு எல்லாருமே ஒரு மதிக்கக்கூடிய தமிழ் மக்களை வந்து உலக அளவில் வந்து ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு கேரக்டர். அவரை வச்சு ஒரு மெசேஜ் சொல்ல போறாங்க. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எளிமையாகவும், ஏன்னா எல்லாருமே தமிழ் படிச்சிருவாங்களா முடியாது, கஷ்டம். அதுவும் இந்த திருக்குறளில் இருக்கிற தமிழ் வந்து எல்லாருமே அவ்வளோ ஃபுல்லாக படிக்க கஷ்டமாக இருக்கும். அதில் இருக்கிற வந்து சாராம்சத்தை வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போக போறாங்க. ஸோ நகைச்சுவையாக அதை நம்ம வந்து கன்வே பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்குமே ரீச் ஆகணுங்கிறது தான் இதில் ஃப்ரேஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி, ஆமாம், ஜாலியாக கொஞ்சம் அவர் அவர் நார்மலாக ரொம்ப ரொம்ப ஒரு புக்கிஷாக பேசாம நார்மல் இன்ட்ராக்ஷன் இருந்து எப்படி இருக்கும் அப்படி கொண்டு வந்துட்டோம். காமெடி பண்றதோ இல்ல டப்பிங் கேட்ட மாதிரி நெசசிட்டி இருந்ததுன்னா அது வந்து நல்ல ஒரு ஃபன் டெவலப் ஆக வேண்டிய கேரக்டரா இருந்ததுன்னா அங்க நமக்கு கண்டிப்பா வந்து கொஞ்சம் லிபரலா இருப்பாங்க. நீங்க பாத்துக்கங்க பிரதர் அப்படி சொல்லுவாங்க. இல்ல சில சில ரொம்ப சீரியஸா இருக்கும், அதுல நம்ம ஸ்கிரிப்ட் அப்படியே ஃபாலோ பண்ணோம், அந்த கேரக்டர் அப்படியே நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம், அவ்வளவுதான். அங்க நம்ம காமெடியில என்ஜாய் பண்ணக்கூடாது, தேவைப்பட்டதுன்னா விளையாடலாம். சூப்பர்ண்ணா. ஸோ இது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டைலாக்ஸ் இருக்குது ஈசியஸில். பட் உங்களுக்கு இந்த இடம்லாம் வந்து பேசும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும்ல இந்த மாதிரி ஒரு சீன்லாம் பேசும்போது, அதுவும் எப்படி இருந்தது? சீரியஸாக இந்த மாதிரி இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இந்த இடத்துல நம்ம ப்ராப்பரான திருவள்ளுவராக இருக்கணும், ஜோக் போடக்கூடாதுன்னு சொல்லிலாம் எங்கேயாவது மாற்றிக்கிட்டீங்களா? நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஹர்பஜன் வந்து திருக்குறளை சொல்லுவார்னு நினச்சேன். நல்லவேளை அது வந்து நல்லவேளை அதை டியூட் வைக்க கையில் எடுத்துக்கிட்டாரு. அவங்க அதனால வந்து ஒரே ஒரு குரல் மட்டும் லாஸ்ட்ல வர சொல்லுவார். ஸோ அது அது அந்த அதுதான் 131வது குரல், அந்த குரல் அது அது மட்டும் தான் சொன்னாரு. எனக்கு அதுல வந்து நரேஷன்ல வந்து அந்த கருணநெல்லி கிடைச்சது பத்தி சொல்லுவாரு. வரலாறு பொறுத்த வரைக்கும் கருணநெல்லி கிடைச்சது ஒண்ணு, ஆனா வந்து அப்ப சொல்லிட்டாங்க ரெண்டு கிடைச்சது, ஒன்னு நான் சாப்பிட்டு சாக வரம் பெற்று இந்த மாதிரி உயிரை மாச்சவர்களுக்காக அவங்களுக்கு வந்து அறிவு சொல்லிட்டு இருக்கேன், ஊருக்கு ஒதுக்கு புறம்போ உட்காந்து அப்படின்னு. ஏன்னா ஒரு அட்ரஸ் யாருக்கும் தெரியாதான், லைன் ஃபோல் பண்ணி கொண்டு வந்துருவாங்களா, இது வந்து எங்க இருக்கா யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு காமிச்சிருக்காங்க. அந்த வந்து அந்த அந்த ஒரே டைலாக்ல போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த டைலாக் தான் அவருக்கு, ஏன் ஹர்பஜன் சிங் அந்த பாலசிங்காரம், ஆமா அவன் வம்சன்டா அப்படின்னு பாலசிங்காரங்கிற பஞ்சாப்ல போய்
வேலைக்கு போயிட்டான். அவன் பால்சிங்கர் தொழிலுக்காக வந்து பாலசிங்கரத்தை பால்சிங்னு பேரை மாத்திக்கிட்டான். அவனோட வம்சத்தில் வந்து அர்பன் சிங் வந்து பால்சிங்னு பேர் வச்சுன்னு தெரியல, இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து ஆஃப் ஸ்பின்னராக ஜோலிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தமிழ் மேலே தீராத கொண்ட அந்த அன்புனால இப்போ பிளாக்ஷீப்ல வந்து வெப்சீரிஸ் பண்ணுறது நல்லா இருக்கட்டும். அவரே சொல்ற மாதிரி இல்ல, முடிஞ்ச அளவுக்கு ஏன் கொண்டு வந்தாங்கிறது இப்படி எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணாதான், எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டோங்கிறது தெரியும் எல்லாருக்கும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கதை கதையோட கொண்டு போறோமா. சோ உங்க சர்க்கிள்ல லைக் இது அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். ஒரு சீரிஸ் இப்படி பேசிருக்காங்க, எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா தான் இருந்தது. லைக் உங்களுக்கு இருந்தது, இப்ப எங்களுக்கு இருந்து நமக்கு இருந்திருக்கும், பட் உங்க சர்க்கிள்ல வந்து இப்படி பாத்துருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதுல எனக்கு ரொம்ப வாய்ஸ் டெஸ்ட் அப்போ சரத் இருந்தார். அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. டெஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது நான் ஏதோ டைலாக் ஒன்று சொன்னேன், இந்த சினம் குண்டால் சீனை விடுமோ ஏதோ அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி அங்கே ஏதோ வேற டைலாக் ஒன்று போட்டேன் இப்போ டெஸ்ட்டில். அப்படி அது கொஞ்சம் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் அது லோக்கல் தமிழ் பேசுகிற மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் அர்பன் சிங்க தமிழில் பேச பல்லுவராக நடிக்க வச்சுட்டீங்க. ஆ அப்போ ஓகே பிரதர், ஓகே பிரதர் இருந்தாங்க. இது இப்போ சின்ன அது நம்ம டெவலப் பண்ணுறத அந்த டீம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து நல்ல ஒரு விஷயத்துக்காக தான், அது ப்ராஜெக்டோட அவுட் புட்டுக்காக தான் நம்ம பண்ணுறோங்கிறத உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப லைட்டர் வேலை தான் வேணுங்கிறது அவங்களோட பாயிண்ட். ஃபஸ்ட்டு இந்த எனக்கு வாய்ஸஸ் பேசும்போதே புரிஞ்சு இந்த டீமோட மைண்ட் செட் புரிஞ்சிச்சு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்து ஒர்க் பண்றதுக்கு அந்த 2 டேஸ் போனதெல்லாம் வெரி ஹாப்பி. மொத்தமா எவ்வளவு நாள் நடந்துச்சு டிசிஎஸ் டப்பிங்? 2 டேஸ் போச்சு. 2 டேஸ் தான் ஒரு ரெண்டு நாள்லயே முடிஞ்சிருச்சு மொத்த எபிசோட். அவருக்கு தமிழ் ரொம்ப அவருக்கு கஷ்டம்ங்கிறதுனால கம்மி சிங்க்ல வந்து அவருக்கு மேட்ச் பண்ற மாதிரி இருக்கணும். அவரே அந்த அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாரு ஹர்பஜன். அதனால நமக்கு வந்து டயலாக் கரெக்டா ஃபிட் பண்ணிட்டா போதும், இன்னும் கொஞ்சம் மேட்ச் ஆயிடும், கம்ஃபர்ட் லெவல் கிடைச்சிடும். அதனால தான் கொஞ்சம் டைம் ஆச்சு, 2 டேஸ் ஆச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டாக்கை கொஞ்சம் ஒரு ஃப்ளோல இருந்தா இன்னும் சீக்கிரமே முடிச்சிடலாம். லைக் வேல்யூபிள் வர்த்து தான் அதான் டைமிங் தான். லைக் எண்ட் ஆஃப் தி டே நான் நீங்க ஃபுல்லா முடிச்சு இப்போ சீரிஸ் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா முழுசா டெஸ்ட் டெஸ்ட் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாய்ஸ் இருக்கும் ஓவரால உங்களுக்கு என்ன ஃபீல் வந்தது? ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபீல் இருந்தது. ஹர்பஜனுக்கு பேசுகிறோம், நம்ம வந்து ஷோ வந்து நம்ம ஃபன்னியாக கொண்டு போகிறோம் இல்லாமல் சீரியஸான இன்னொரு விஷயம் வள்ளூருக்கு பேசுகிறோம். ஏன்னா அவர் மேலே இருக்கிற அந்த நம்ம தமிழோட ப்ரைட், அவர் அவருக்கு நம்ம பேசுகிறோங்கிற ஒரு பக்கம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. ப்ளஸ் அவங்களோட அதோட லெகசியை கெடுக்காம முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் இருக்கிற பீப்புள் எப்படி. ஆமாம் ஆமாம், அது ரெண்டுமே மைண்டில் பேலன்ஸாக இருந்தது. ஸோ ரொம்பவும் போகாமல் பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுள். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு புக்கை எழுதும்போது ஒரு எக்ஸாம் எழுதும்போது சீரியஸாக இருக்கும், ரொம்ப ரொம்ப படிச்சுட்டு படிச்சல எழுந்த ஃபோக்கஸாக இருக்கும். அவங்களோட ஆஃப்லைன் அவங்க வந்து எப்படி ரிலாக்ஸ் ஆகும் எப்படி இருப்பாங்க, எதார்த்தமா அவங்க எப்படி இருப்பாங்கங்கறத ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அதெல்லாம் முடிக்கும் போது கான்ட்ரோவர்ஷியல் இல்ல இல்ல, நாங்களும் கான்ட்ரோவர்ஸ் எடுத்துக்கல. சோ சீரிஸ் முடிக்கும் போது எங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் இந்த வாய்ஸ் கேட்டா அவரோட இமேஜ் ஞாபகம் வரும்ல, அந்த மாதிரி தான் கடைசி ஆச்சு. ஓகே ஓகே. இப்போ என்ன கேக்கும்போது அர்பஜன் சிங் ஞாபகம் தான் வருது, அதாவது திருவள்ளுவர். கிடைக்காது சில பேருக்கு நேச்சுரலா வரும். எனக்கு என் வயசே வர மாட்டேங்குது, நான் ஒரு மாசமா தொண்ட கரகரன்னு ஆயிடுச்சு. கரகரப்புலேயே பேசிட்டு இருந்தா அப்புறம் நீங்களே யார்கிட்டயே பேசுற மாதிரி இருக்கும், என்ன பண்றது. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த வாய்ஸ் சேஞ்சிங் வந்து வராது, ஆனால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஸோ இந்த ஆப்லாம் வந்தோடனே எல்லாருக்கும் வந்து ஓகே நம்ம வாய்ஸ் வந்து இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலான்னு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி யார் வேணா வாய்ஸ் டோன் சேஞ்ச் பண்ணி கேட்டுக்கலாம்னு. இதில் வந்து இருக்கிற எல்லாரும் இப்போ நம்ம ஒரு ஒரு ஆப் வந்துருச்சு, ஃபேஸ் ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாமே வசதி ஆகிடுச்சு இன்னைக்கு. இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இது எல்லாருமே வந்து டேலண்டாக வளர்த்துக்கிட்டாங்க, ஒரு ஒருத்தரும் வாய்ஸ் மாத்திக்கிறது வாய்ஸ் பேசுறது அடாப்ட் பண்ணிக்கிறது. இன்னைக்கு அது வந்து இன்னைக்கு அது வந்து மேன்மேடா பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே டெக்னிக்கலா வந்து ஒரு யூஸ் ஆயிட்டோம்ல, இதெல்லாம் இதுலயே பண்ணிடுறாங்க பாருங்க, ஈஸியா வந்து டப் ஸ்மாஷ்லயோ இதுல இப்ப மாத்திக்கிறாங்க. ஆனா அது இல்லாம டைரக்டா ஒருத்தர் பண்ணும்போது ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதாவது நம்ம யதார்த்தமா இருந்த விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. என் வாய்ஸ் தான் மாத்த முடியுமா?
டப்பிங் தான் மாற்றிக்கலாம். நான் இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நானும் உங்களுக்கு பேசுகிறேன். எனக்கு நீங்கள் பேசிடுறீங்களா சார், ரொம்ப சந்தோஷம்னா. இதோட எனக்கு ஒரு பெருமை வேறு எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட நிறைய பேர் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து வாய்ஸ் ஆஃப் சினிமாவில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த நல்ல மனசு இருக்குது இப்படி சார் கண்டிப்பாக. ஸோ இல்லை, நான் இப்போ நீங்கள் உங்கள் வாய்ஸ் மாதிரி ஆக்கிக்க முடியுமா, அந்த டிஜிட்டலாக எதாவது பண்ணிக்க முடியுமா? அது வந்து கடவுள் கொடுக்கறது, காட்ஸ் கிஃப்ட். கொடுக்கலையே, எனக்கு தான் கொடுக்காம விட்டாரு. நம்ம பிளான் கிடையாது, கிடைக்காத வர்றது தான். இப்போ எனக்கு உங்களை மாதிரி எனக்கு வாய்ஸ் இருந்ததுன்னா நிறைய பேசிருக்கீங்க, நிறைய இடத்துல பேசிருக்கீங்க. அதே மாதிரி டிராகன் பால் சீன் வெஜிட்டாவும் பேசிருக்கீங்க, பென்டனாவும் பேசிருக்கீங்க. இப்ப எங்களுக்காக திருவள்ளுவர் வாய்ஸும் பேசி காட்டியிருக்கீங்க. இந்த திருவள்ளுவர் டிசிஎஸ்ல வந்த ஹர்பஜன் சிங் திருவள்ளுவர் டயலாக்கர் இதுல யாராவது ஒருத்தர் மாதிரி பேசி காட்டணும். ஆ, மூணு பேர் மாதிரி பேசி காட்டுங்கண்ணா. சின்சானாவும் வெஜிடேவாவும் பென்டனாவும். நானா சின்சானாவும் பென்டனாவும் பேசுறேன். திருவள்ளுவர் டயலாக் வச்சுக்கலாம். வரவும் போறோம்ல என்ன பார்த்து. ஆ, ஓகே. என்னங்கடா வரவும் போறோம்ல என்ன பார்த்து நான் ஹர்பஜனானே கேக்குறீங்க? நான் திருவள்ளுவர் தான். சின்சான பென்டன் வந்து என்னங்கடா வரவும் போறோம்ல என்ன பார்த்தா ஹர்பஜனானே கேக்குறீங்க? நான் திருவள்ளுவர் தான். நடிப்பும் வருது, அதனால சீக்கிரமா எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பிளாக்ஷீப்க்கும் அவங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணதுக்கும் டிசிஎஸ்க்கும் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கமல், குஷ்பு, கவுண்டமணி, சிங்கர் மனோ மற்றும் பலர் நடிச்சிருக்கிற சிங்கார வேலன் படத்தை நீங்கள் ஹெச்டியில் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பிஎஸ்வெல்யூ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். பிஎஸ்வெல்யூ ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.